ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம தாரிகா ஸ்டைல் ஸ்டைலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கான ப்ரீப்ரிப்ரேஷன் வ்ளாக். பொங்கலுக்கு வந்து நம்ம எல்லோரும் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னால நாங்களும் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். அதனால் இன்றைக்கி தான் வந்து செம்ம வேலை எங்களுக்கு. ஸோ அப்படின்னால இப்போ வந்து நான் எனக்கு ஒரு கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் கிளாஸ் வந்து இருக்கா என்னன்னு வந்து எனக்கு கிளாஸ் வந்து எனக்கு இருக்கா என்னங்கிறது சரியாக தெரில. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து சாணி தெளிக்கணும். ஸோ அப்படின்னாலும் இப்போ வந்து சாணி வந்து நான் தெளிக்க மாட்டேன். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை வந்து பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து வேலைக்கு ஆள் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்கள சொல்லி தான் வந்து நாங்கள் சாணி வந்து தெளிக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ட்ரைக்காக நானும் வந்து சாணி தெளித்து பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு மேக்ஸிமம் இன்றைக்கே வந்து உங்களுக்கு வீடியோ வந்து வந்துடும். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைம் மேக்கிங் கிட் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில். இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி வீடியோ வந்து வரும், ஆனால் இந்த வீடியோவில் கிடையாது. ஓகேவா, இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். அடுத்து இனி வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கப்போ இன்னொரு வீடியோ வந்து கீழே வந்து வரும். அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எடிட் பண்ணிவிட்டேன். பட் இன்றைக்கி தான் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன் வீடியோஸ் எல்லாம். இன்றைக்கி அவ்வளோதான். இப்போ வந்து கடகடன்னு போய் சாணி தொளிக்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பொங்கல்னால எல்லோரும் சாணி தெளிப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்படின்றனால நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருங்க சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விதை வந்து நான் போட்டிருக்கேன். நேற்று வந்து என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் வந்து சரியாக வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அப்படின்றதுனால நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து அப்போயே வந்து வீடியோ எடுக்க முடியலன்னா ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபோனில் சார்ஜர் வந்து ரொம்ப லோ ஆயிடுச்சு. நான் ஃபோனில் தான் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்து எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் வந்து நம்மளோட ஃபோனில் மட்டும்தான். ஓகேவா, ஸோ அப்படின்றனால எனக்கு வந்து சார்ஜர் தீர்ந்து போச்சு. ஸோ அப்படின்னால என்னால் வந்து கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. என்னென்ன விதை போட்டிருக்கேன்னு மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் மல்லித்தலை, மல்லி போட்டிருக்கோம். கத்திரிக்காய், மல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் இன்னொன்று வந்து ஏதோ போட்டிருக்கேன்னே, பாவக்காய் கத்திரிக்காய், பாவக்காய் ரெண்டு விதையுமே வந்து போட்டிருக்கேன். பாவக்காயில் குண்டு கத்திரிக்காயும் வந்து போட்டிருக்கேன், நீட்ட கத்திரிக்காயும் வந்து போட்டிருக்கேன். ஸோ அப்படின்னா பாவக்காய், குண்டு கத்திரிக்காய், கத்திரிக்காய், நீட்ட கத்திரிக்காய், அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மல்லி, நெக்ஸ்ட் வந்து இது டக்குன்னு பேர் வந்து வரமாட்டேங்க, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து எனக்கு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்போயே வந்து 100 கன்றுக்கிட்ட நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் வெட்டியாக. ஸோ அப்படின்றனால எனக்கு வந்து இப்போ பச்சை மிளகாய்க்கு வந்து நான் விதை போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி போய் நம்ம சாணி ஒழிக்கிறது பார்க்கலாம். அழகு போய் ஒரு துணியோன்னு கொடுக்கணும் கண்ணு. ஒரு எதுக்கு ஆடு இந்த குஞ்சு, குட்டி குஞ்சு துரா சீமார் வேணுமா உங்களுக்கு? எதுக்கு குச்சோ, கிளி குச்சோ, டோரா இந்தா நல்லா மண்ணை புரண்டி விளையாடுறடி பட்டு குட்டி. அழகுமா இல்லைங்க தரக்குட்டி, சரி பாய் பாய் நிக்கலி. தண்ணியே தானே இருக்கு.
சாணி வந்து நமக்கு ரொம்ப தனியாக இருக்குங்கிறதுனால இன்னும் வந்து நம்மளுக்கு சாணி எடுக்க போயிருக்காங்க, எடுத்துட்ருக்காங்க. வந்து சாணி எடுத்துட்டு வந்து கலக்கிடுவாங்க. கலக்கினாலே நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். இதுலலாம் என்னடா இந்த மாதிரி பேப்பர் பேப்பராக வச்சுருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து கோலப்பொடி தான். ஃபுல்லாகவே இதெல்லாமே வந்து கலர் கோலப்பொடி தான். நான் வந்து காய வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக பேக்கெட் ஆட்டாக போட்டு வச்சுருக்கேன் நியூஸ் பேப்பரில். பொங்கல்னாலே நம்மளுக்கு கலர் கோலப்பொடி ஞாபகம் தானே வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாணி வந்து நம்மளுக்கு கெட்டியாகிடுச்சு. நாங்கள் வந்து பக்கெட் வந்து மாற்றிட்டோம். ஏன்னா அது சின்ன பக்கெட்டுங்கிறதுனால தண்ணி ஊற்றுறப்ப நம்மளுக்கு வந்து பத்தலை. ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இந்த ரெண்டு டப்பாவை எடுத்து வச்சு காட்டுறாங்களேன்னு வந்து பார்க்காதீங்க. நான் வந்து ஸ்லைம் செய்கிறதுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால வந்து நான் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரான நம்மளோட ஸ்லைம் மேக்கிங் கிட்டோட ரிவ்யூ வந்து இப்போ போட்டுருவேன். ஆனால் ப்ராப்பராக எப்படி ஸ்லைம் செய்கிறதுங்கிறதுக்கான இது வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ செஞ்சு வச்சுட்டு இனி வந்து ஒரு 30 மினிட்ஸ் இதுக்கு வந்து ஃப்ரீயாக விட்டுறணும். நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம ஸ்லைம் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் வர ஸ்லைமை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சத்தியமாக வந்து காட்ட மாட்டேன். ஏன்னா வந்து இதுதான் வந்து நான் செகண்ட் டைம் வந்து ஸ்லைம் கிட் வாங்கி ஸ்லைம் செஞ்சுருக்கேன். தேர்ட் டைம் இது வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னா தேர்ட் டைம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து வீடியோ வந்து வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செகண்ட் டே. நான் வந்து அந்த ஸ்லைமோட கடைசியாக நான் வந்து முடிச்சிருப்பேன் அந்த வீடியோவை. இது வந்து அதுலேயே வந்து செகண்ட் டே. நேற்று வந்து நம்ம வாசல்லாம் வந்து முழுகிறது எல்லாம் வந்து நேற்று பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து கரும்பு வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். கரும்பு வச்சு என்னங்க, கரும்பு ஜூஸ் தான் போடுவாங்க. ஸோ அப்படின்னா இப்போ வந்து நான் கரும்பு ஜூஸ் போடுறதுக்காக கரும்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். கரும்பு வந்து நான் வந்து இங்கே போயிட்டு வந்தேன் காலையில். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45 கிட்டே இருக்கும், 10:30 கிட்டே இருக்கும். நான் ஒரு 10 மணி போல் ரேஷன் கடைக்கு போய் நம்ம வந்து ரேஷன் கடையில் பொருளே வாங்கலை. ஸோ அப்படின்றதுனால வந்து ரேஷன் கடையில் நமக்கு பொருள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து எங்களுக்கு வந்து ரேஷன் கடைக்கு வந்து ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் கிட்டே நடந்து போகணும். 1.5 கிலோமீட்டர் எனக்கே தெரில, இட்ஸ் ஓகே. அதனால் நம்ம வந்து நடந்து போய் தான் வந்து வாங்கணும். நடந்து இல்லை, நான் சைக்கிளில் தான் வந்து போவேன். இன்றைக்கி வந்து அப்பாவே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாரு. அங்கே வந்து நாங்கள் ரேஷன் கடையில் நம்மளோட பொங்கல் சாமான் தான் வந்து வாங்கணும். நம்ம சாரா பொருள் போடுவாங்க இல்லைங்களா, அது வாங்கலை. இப்போ வந்து நம்ம ரேஷன் கடையில் வந்து நம்மளுக்கு அந்த பொருளும் அதுக்கப்புறம் கரும்பும் நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. கரும்பில் அந்த தோல் இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் நான் வந்து உரித்து எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ வந்து உரித்து எடுத்துருக்கேன் இவ்வளோ சோடு கரும்பை. இனி இதை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு மேல் டாக்கில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னால இதெல்லாம் வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இஞ்சியும் எலுமிச்சை பழமும் அதுவும் போட்டு நம்ம வந்து செஞ்சு எடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து இது பீஸ் போட்டுட்டு இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பேப்பரில் போட்டு நம்ம வந்து நஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் வந்து சக்கையாட்டம் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ அது வந்து மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு மிஷினில் போட்டு புழிஞ்சு எடுத்து கொடுத்துருவாங்க சாரை மட்டும். ஆனால் நம்மளுக்கு வந்து மிக்ஸி தானே இருக்குது. ஸோ அப்படின்றனால கொஞ்சம் நம்ம நஞ்சு சக்கையாட்டம் இருக்கிறது மட்டும் எடுத்து போட்டுப்போம். சின்ன பீஸாக வந்து கரும்பெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து கொஞ்சம் நிறையாவே தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். அப்புறம் ஒரே ஒரு எலுமிச்சை பழம், பெரிய எலுமிச்சை பழமாக இருந்தால் அரை எலுமிச்சை பழம் போட்டால் போதும். இப்போ சின்ன எலுமிச்சை பழங்கிறதுனால நான் முழுசாகவே வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி பார்ப்பேன். கரெக்டாக வந்துருச்சுன்னா அப்புறம் நான் அரைச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த சக்கையை மட்டும் எடுத்து அரைச்சி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அறப்படுது. ஆனால் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வந்து போடலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து சேர்த்திட்டிருக்கேன். ஆனால் வந்து நம்மளோட லெமன் அதுக்கப்புறம் இஞ்சி மட்டும் நான் எல்லாமே வந்து சேர்த்திக்கிட்டேன். அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நமக்கு கொஞ்சம் ஒரு இதாட்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தி நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வந்து அரைச்சிட்ருக்கேன். ஏன்னா அறப்பட மாட்டேங்குது, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் தண்ணி கொஞ்சோண்டு
ஊற்றி ஊற்றி தான் நான் வந்து அரைச்சிட்ருக்கேன். வந்து தண்ணி கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கிறேன். ஓகே, இனி வந்து இதை அரைச்சிட்டு அப்புறம் இங்கே கொஞ்சம் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இனி அரைப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் ஃபில்டர் பண்ணிட்டேன், ஒரு நல்லா வந்து பொடி பொடியாக வந்து ஆயிருச்சு நம்மளுக்கு. இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு சக்கரை பார்த்துருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் தான் வந்து இந்த இது இருக்குது எனக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜூஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கொஞ்சம் நிறையா தான் வந்து நமக்கு வந்து ஜூஸ் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து இது நல்லா இருக்குது, ஆனால் வந்து நம்ம என்ன தான் நம்ம வந்து இதில் புளிஞ்சு ஃபில்டர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து புளிய முடியல. நம்ம கையில் எடுத்து நம்ம பிசைஞ்சு விட்டால் தான் வந்து நல்லா வந்து இதாகுது. மற்றபடி நம்மளுக்கு வந்து நம்மளோட கரும்பு ஜூஸ் ரெடி. இனி வந்து இதை வந்து ஒரு ஃபில்டர் போட்டு ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வந்து குடிக்கணும். இப்போ வந்து நம்மளோட கரும்பு ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஐஸ் கட்டி போட்டிருக்கேன், கொஞ்சம் சூடாக இந்த மாதிரி இருந்தது, ஸோ அப்படி நல்லா கூலாக குடிக்கிறதுக்கு ஐஸ் கட்டி போட்டிருக்கேன்.